ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோன்னா, எம்சிஓ திருப்பி மலேசியாவில் வந்திருக்கு. ப்ரைம் மினிஸ்டர் எடுத்து தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது எதனால் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா வேரியேஷன் டைப் ஆஃப் கோவிட் இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 1-2 weeks வந்து கேசஸ் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி விட்டால் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ திருப்பி எம்சிஓ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போலேருந்துன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 12 மேலேருந்து 7 ஜூன் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் எம்சிஓ ஃபுல் மலேசியாவில் எங்கேயுமே நம்ம போக முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில SOPs, ஃபியூ திங்ஸ் நம்ம செய்ய முடியும், ஃபியூ திங்ஸ் நம்ம செய்ய முடியாது, எங்கெங்கே போகலாம், எங்கெங்கே போக முடியாது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் கண்டிப்பாக போக முடியாது. பிகாஸ் இன்டர்ஸ்டேட் வந்து எல்லாமே நம்ம போகணுன்னு பார்ப்போம், சொந்தக்காரங்க இருப்போம், வெளியே போவோம். பட் இருந்தாலும் இன்டர்ஸ்டேட் வந்து இப்போதைக்கு கண்டிப்பாக போக முடியாது. யார் யார் போக முடியும்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, வேலை செய்கிறவங்க போக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமா ஏதாச்சும் சீக்கிரம் இருந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து லெட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். அதை தவிர்த்து நீங்கள் வேக்சினேஷன் அப்பாயின்மெண்ட் பை கவர்மெண்ட், இந்த லெட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பசங்கான் சோமி இஸ்திரி, ஸோ பசங்கான் ஜாரா ஜவு, இவங்க வந்து போகலாம். ஸோ கடைசியாக எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் போகலாம். பட் இருந்தாலும் எமர்ஜென்சி பர்பஸ் இல்லைனா முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க இது போவேன்னா, பிகாஸ் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் போகிறதா இருந்தால், நீங்கள் வந்து நியரஸ்ட் பாலை போலீஸ் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு சொல்லணும் எதுனால, என்ன காரணத்தினால. ஸோ இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சீக்காக இருக்கலாம், ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட அனுமதி பெற்று, தென் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் போ. ஸோ நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு. ஸோ டைனிங் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம போக முடியாது. ஸோ எல்லாமே சாத்திட்டாங்க. ஸோ டேக்அவே மட்டும்தான் முடியும். அதேமாரி உங்களால் வேலை இருக்குது, டேக்அவே பண்ண முடியல, போக முடியலன்னா நம்மளுக்கு கிராப் இருக்குது, ஃபுட் பண்டா இருக்குது, அதை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பட் வர டைம் எப்போதுமே கேர்ஃபுல்லாக இருங்க, சானிடைஸ் பண்ணிடுங்க, அந்த பிளாஸ்டிக்லாம் சானிடைஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எப்படி வேணால் நம்மளுக்கு அந்த கோவிட் வந்து படலாம். ஸோ கைஸ், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அறவே நம்ம செய்ய முடியாது. எங்கேஜ்மெண்ட் இருக்கும், கல்யாணம் வச்சுருப்பீங்க, ஏற்கனவே 2 வாட்டி தடங்களாகி இப்போ 3வது வாட்டியாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்ம வந்து திருப்பி போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை இப்போதைக்கு. ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் வந்து 12ஆம் தேதி மேலேருந்து 7ஆம் தேதி ஜூனாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிங்க, இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டோம், ஏன்னா இதனாலன்னு இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஒரு கர்டிஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சுருங்க. ஸோ அடுத்தது வர டைம் வந்து அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ கைஸ், அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஒன்லி 30% எம்ப்ளாயீஸ் அலாட். ஸோ 30% மட்டும்தான் போக முடியும். ஸோ அது கூட கட்டாயமாக இருந்தால் நீங்கள் போங்க. பட் ஸ்டீல் அவங்க என்ன என்கரேஜ் பண்ணுறாங்கனாக்கா, ஸ்டீல் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லா கம்பெனிக்கிட்டையும். ஸோ நீங்கள் அதையும் அந்த 30% உள்ள ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் போய் தான் ஆகணுன்னாக்கா, எப்போதுமே ஒரு பாக்கெட் சானிடைசர் கூட வச்சுருங்க. பிகாஸ் நம்ம லிஃப்ட்டு தட்டுவோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த கதவை திறப்போம், ஐசிஎஸ் கார்டு இருந்தால் கூட, அதுக்கப்புறம் நம்ம வந்து பென்ட்ரி போயிட்டு ஃப்ரிட்ஜ் திறப்போம், எல்லாமே செய்வோம். ஸோ ஆல்வேஸ் சானிடைஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ், சுக்கன். ஸோ சுக்கன் வந்து நிறைய பேர் பேட்மிண்டன் ஆடுவீங்க, ஃபுட்சால் ஆடுவீங்க, இண்டோ அவுட்டோ. ஸோ அது எதுவுமே இப்போ வந்து செய்ய முடியாது இப்போதைக்கு. பட் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கனாக்கா, சைக்கிளிங் போகலாம், அண்ட் தென் ஜாகிங் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் நார்மல் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா அவுட்டோரில் பண்ணலாம், அது கூட வித் SOP. ஸோ SOP ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தென் ஷுட் பி ஃபைன். ஸோ கைஸ், ப்ரேயர்ஸ் பிளேசஸ், ஸோ தப்பாடி பாட, ஸோ இது வந்து டெம்பிள்ஸ், சர்ச், இந்த மாதிரி இடம்லாம் அப்பார்ட் ஆஃப் மஸ்ஜித். பிகாஸ் மஸ்ஜித்க்கு வந்து சர்ட்டன் இது இருக்குது, ஏன்னா ஹரிராய டைம் வந்து போகலாம். ஸோ அது கூட SOP இதெல்லாம் இருக்கணும். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெம்பிள், சர்ச், இந்த மாதிரி பிளேசஸ், ப்ரேயர்ஸ் பிளேசஸ் வந்து வில் பி ஓப்பன் பட் வெரி ரிஸ்ட்ரிக்டட் போட்டிருக்காங்க, பட் டு பி டிட்டர்மின் பை கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த SOP வந்து எக்ஸாக்ட்லி தெரில, எத்தனை பேர் வர முடியும், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வந்து ஆப்ரேஷன், இது எதுவுமே நம்மளுக்கு தெரில. பட் என்னோட வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் கவர்மெண்ட் அப்டேட் பண்ண வேகத்தில். ஸோ கைஸ், எஜுகேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடப்படும். ஸோ இதை தவிர்த்துன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்க்கு யாராச்சும் எழுதுறதா இருந்தால் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். பிகாஸ் இன்டர்நேஷ்னல் வந்து அங்கே எக்ஸாம் மேபி UK இருக்கலாம், USA இருக்கலாம், ஸோ அங்கே உள்ள பேப்பராக இருக்கலாம். ஸோ அங்கே வந்து MCO இருக்காது, ஸோ இங்கே வந்து MCO இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அதை தவிர்த்து தடிக்கா தஸ்கா வந்து மினிமம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏன்னா அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க. ஸோ கைஸ், காடியில் எத்தனை பேர் போகணும்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா,
மூணு பேர் தான் போக முடியும், இன்க்ளூட் த டிரைவர்ஸ். ஸோ நீங்கள் கிராப் ஏறினா கூட கிராப் டிரைவரை சேர்த்து நீங்கள் அடிஷ்னல் ரெண்டு பேர் தான் போக முடியும். ஸோ டோட்டலாகவே மூணு பேர் தான், அதுக்கு மேலே மேமாக போக முடியாது. ஸோ இது கொஞ்சம் பார்த்துருங்க, ஏன்னா நாலு பேர் இந்த மாதிரி காடியில் போய் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளை சாமான் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா எக்கானமி ஆக்டிவிட்டீஸ், எக்கானமி ஆக்டிவிட்டீஸ்னால் லைக் பிஸ்னஸஸ், இது எல்லாமே ஸ்டீல் தொடரப்படும், அதில் எதுவுமே ஒரு பாதிப்பு இல்லை. ஸோ கைஸ் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நம்ம எல்லாமே இப்போ வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம் கோவிட்னால். ஸோ அதனால் நீங்கள் தப்பி தவறி கூட அந்த கோவிட்டை வெளியே போய் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், ஏன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க, லெட்ஸி நீங்கள் வெளியே போயிட்டு உங்களுக்கு பட்டு நம்மளுக்கு பட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது வந்து பரவாயில்ல பாருங்கள். பட் நம்மனால நம்ம மூலியமாக கடைசியாக நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து பட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐசியூவில் போயிட்டு அந்த கதவுக்கிட்டேருந்து நம்ம பார்த்துட்டு அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், மூக்கில் வாயில் அந்த மாதிரி போட்டுருக்கிற டைம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு உங்களால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது தானே. ஸோ அப்போ கண்டிப்பாக அது ரிக்ரெட், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் திருப்பி அந்த ரிக்ரெட்லேருந்து வெளியாக முடியாது, கடைசி வரைக்கும் அது இருக்கும் அந்த வழி. ஸோ அதனால் திருப்பி நம்ம ரிவைனும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அறவே இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ பாக்கெட் செய்யறதை எப்போதுமே வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் வச்சுக்கோங்க, அடிக்கடி பாய்ச்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வேற ஆளுக்கும் இதெல்லாம் சொல்லுங்கள், ஏன்னா சென்டம் சானிடைஸ் வந்து வீட்டுக்கு போய் பாய்ச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் எங்கே போனாலும் உடனே, ஏன்னா வீட்டுக்கு எத்தனை மணி கழிச்சு நம்ம போவோம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது, ஏன்னா காலையில் வழியாகும், இங்கே வேலை இருக்கும் அங்கே வேலை இருக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த தொற்று நோய் வந்துருச்சுன்னா, ஐ மீன் கோவிட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்படுங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, பாக்கெட் சானிடைசர் சின்னதாக வாங்கி பொக்கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கெங்கே போகிறீங்களோ, ஏடிஎம்மா ஏடிஎம் தட்டுறீங்களா, ஏடிஎம் தட்டின வேகத்தில் பட்டுன்னு கொஞ்சம் நேரம் அப்படி திடீர்னு காடி, ஏன்னா ஏடிஎம் தட்டினா நம்ம காடி திருப்பி காடி ஓட்டுருமே. ஸோ ஸ்டேரிங்லேருந்து வரலாம், ஸ்டேரிங்கில் திருப்பி போகலாம். ஸோ சாப்பாடு தூக்குறோம், வீட்டில் போய் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து திறப்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணிடுங்க மேக்ஸிமம். ரொம்ப நன்றி காய்ஸ், இவ்வளோ தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த பெனிஃபிட்டான வீடியோ தான் நான் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச், வணக்கம்.